கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நிறுத்தம் பிரியாணி மோட்டர் பஸ் காசு இப்படி பல கோடி செலவழிக்கிறாங்க. நம்ம மாநாடு எப்படி தரோம்? கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த கூட்டத்தில் மத்தவங்க கூட்டுறது கூட்டம், அது கூட்டம் மாநாடு கிடையாது, அது கூட்டப்படுற கூட்டம், இது தானா சேர்ற கூட்டம். வருகிற தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கலைஞர் கட்சி, அந்த கலைஞர் கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்ற வரலாற்றை பதிக்கப் போகிற மாநாடாக இந்த மாநாடாக இருக்கும். இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாமா? அரசு ஊழியருக்கு காசு வாங்கிட்டு போடலாமா? திரும்ப அந்த பணத்தை கொடுத்துனாலே தப்பு தானே? சரி, அரசாங்க நேரத்தில் மணல் எடுக்க தப்பா தப்பு இல்லையா? நம்ம முதலமைச்சர் சொல்றாரு அப்படிதான் இருக்கு. அடுத்தவனுக்கு தக்காளினா எங்களுக்கு மட்டும் ரத்தமானு சொல்றாரு. இப்பு திண்டவன் தண்ணி குடிச்ச ஆகணும், தவறு இழைத்தவன் தண்டனை பெற்று ஆக வேண்டும். சில கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நிறுத்தம் பிரியாணி மோட்டர் பஸ் காசு இப்படி பல கோடி செலவழிக்கிறாங்க. நம்ம மாநாடு எப்படி தரோம்? நம்ம மாநாடு தொண்டர்கள் நடத்துற மாநாடு. இது கட்சி செலவழிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இந்த மாநாட்டுக்கான அந்த மாதிரி இல்ல. அவங்கவுங்க குடும்பமாக வர இருக்கிறாங்க. தன்னுடைய மாநாட்டு தன்னுடைய கட்சிக்கு நடத்தின மாநாட்டில் கலந்து கொள்ளும் சொல்லி இன்றைக்கே குடும்பமாக படையெடுத்துருக்கீங்க. சாதாரண காலையில 9 மணிக்கு இன்னைக்கு ஆடி பூரம் முக்கியமான நாள், பெண்கள் எல்லாம் வழிபடுகிற தெய்வத்தை வழிபடுகிற நாள், அதாவது இந்துக்கள் வழிபடுகிற நாள். இந்த நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னா பாத்துக்கணும். இந்த கூட்டத்தில் 1500 பெண்கள் காலையிலேயே அது 9 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க கழக மகளிர் நிச்சயில என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்களாலே இந்த மாநாட்டுடைய சிறப்பை நான் சொல்லணுமா? நீங்களே கேளுங்க. ஆக மற்றவங்க கூட்டுறது கூட்டம், அது கூட்டம் மாநாடு கிடையாது, அது கூட்டப்படுற கூட்டம், இது தானா சேர்ற கூட்டம். அதிமுக சேர்ற கூட்டமே தானா சேர்ற கூட்டம் என்பதே இந்த நேரத்தில் தெரியும். பாருங்கள், மாநாட்டின் சிறப்பை பாருங்கள், ரசிங்க, ரசித்து மற்றவர்களிடத்தை சொல்லுங்க. இனிமேல் இந்த தமிழகத்தை ஆளப்போகிற கட்சி அதிமுக தவிர எந்த கட்சியும் கிடையாது. புரட்சித் தலைவர் அம்மா சொன்னது போல வருகிற தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம்ல அது கலைஞர் கட்சி, அந்த கலைஞர் கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்ற வரலாற்றை பதிக்கப் போகிற மாநாடாக இந்த மாநாடாக மணிப்பூர் வீடியோ வந்து உலகக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கு. அதிமுக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் கருத்துக்களோ கண்டனங்களோ அறிக்கை ஏற்கனவே பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு, கருத்து சொல்லியிருக்காரு. இது எல்லாரும் சொல்லி இப்பதான் அது அமைதி சூழ்நிலை வருகிறது. அதுல போய் நம்ம பேசலாம். தம்பிகளா, இதை ஒட்டணும்ப்பா. சகோதரர்களே, இந்த சிக்கரை ஒட்டுவதன் மூலம் எங்கு பார்த்தாலும் மூளை முடுக்கெல்லாம் நம்மளுடைய மாநாட்டுடைய சிறப்பு தெரிகின்ற வகையில் நாம் பயணிக்கும் போது மக்களும் ரசிப்பார்கள், இன்னைக்கு இருக்க ஆட்சியாளரும் அதிர்ந்து போவார்கள் என்பதையும் தெரிவிச்சு. சார், இந்த அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் அதிமுக வந்து எதுவுமே கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம், திமுக மட்டும் வந்து இவ்வளவு மும்முறை காட்டுறாங்க. அதிமுக இருந்த அமைச்சர்கள் எதுவும் சம்பாதிக்கலையா பண்ணலையா, எங்கள்ட்ட மட்டும் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் ஆரம்பம் பேசுவாங்க. சார், முதலமைச்சரே அதான் சொல்லியிருக்காரு. பொதுவா வந்து இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. அந்த அளவுகோலை மீறுகின்ற பொழுதுதான் இது எங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாமா? சரி, ஒரு அரசு ஊழியருக்கு காசு வாங்கிட்டு போடலாமா? தப்பா தப்பு இல்லையா? சரி, திரும்ப அந்த பணத்தை கொடுத்துனாலே தப்பு தானே? அது நடவடிக்கை இல்லையா? சரி, அரசாங்க நேரத்தில் மணல் எடுக்க தப்பா தப்பு இல்லையா? அது கூடுதலாக மணல் எடுக்கலாமா? அரசாங்கத்துக்கு ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாமா? அது தவறு இல்லையா? அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரி சொல்றதா? தனக்கு மட்டும் தக்காளி, அடுத்தவனுக்குன்னா ரத்தம்ன்றதா? தனக்கு ரத்தம், அடுத்தவனுன்னா தக்காளின்னு சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்றாரு அப்படிதான் இருக்கு. அடுத்தவனுக்கு தக்காளினா எங்களுக்கு மட்டும் ரத்தமானு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒண்ணுதான், யார் உப்பு திண்டவன் தண்ணி குடிச்ச ஆகணும், தவறு இழைத்தவன் தண்டனை பெற்று ஆக வேண்டும். இதுதான் மக்களுடைய அதுல இன்னாருன்னா இல்ல, எப்படினாலும் தவறு இழைத்தவர்கள் தண்டனை பெறுவார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.